வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஈலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் செப்டம்பர் மாதத்துக்குரிய கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். நாம் இந்த பதிவை மூன்று விதமாக காணவிருக்கின்றோம். அதாவது, முதலாவதாக கிரக சஞ்சார நிலைகள், எத்தகைய கிரகங்கள் இந்த மாதத்தில் மாற்றங்கள் உள்ளது. இரண்டாவதாக உங்கள் ராசிக்குரிய கோச்சார பலன்கள். மூன்றாவதாக இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் எவை, அத்தகைய நாட்களில் எத்தகைய எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், மேலும் நீங்கள் இந்த மாதத்தில் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் மற்றும் தந்திர முறைகள் இவற்றை எடுத்து கூறவிருக்கின்றேன். எனவே இந்த பதிவை நீங்கள் முழுவதுமாக பார்க்கின்ற பட்சத்தில் உங்களுக்குரிய இறைவழிபாடு அமைப்புகளையும் மேலும் சொல்ல வேண்டிய மந்திரங்களையும் தெரிய வரும். எனவே இந்த பதிவை முழுவதுமாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் திருமணத்துக்கான வரங்களை தேடிக்கொண்டிருக்கின்ற அன்பர்கள், எங்களுடைய திருமண இணையதளத்தில் நீங்கள் இலவசமாக பதிவு செய்து கொள்ளலாம். அதற்குரிய வெப்சைட் அட்ரஸ் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ஆண் பெண் இருபாலரும் திருமணத்துக்கான வரம் தேடிக்கொண்டிருப்பவர்கள் எங்களுடைய இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் நாங்கள் தினப்பலன், செவ்வாய் பயிற்சி, சுக்கர பயிற்சி, புதன் பயிற்சி என்று தனித்தனியாக உங்களுடைய பார்வைக்கு வீடியோவாக அப்லோட் செய்து கொண்டிருக்கின்றோம். அவற்றையும் நீங்கள் கண்டு தினந்தோறும் எவ்வாறு இன்றைய நாள் இருக்கும், இன்றைய நாளில் விசேஷமான மூச்சமான தினம் என்ன என்பதையெல்லாம் தினப்பலனிலையும், சுக்கர பயிற்சியில் அதற்குரிய பலன்களையும், செவ்வாய் பயிற்சியில் அதற்குரிய பலன்களையும், புதன் பயிற்சியில் அதற்குரிய பலன்களையும் நாங்கள் பதிவு செய்து கொண்டிருக்கோம், அப்லோட் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இவற்றையும் நீங்கள் கண்டு பயன்பெறும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவதாக இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற கிரக சஞ்சாரங்கள். இந்த மாதத்தில் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி வரை சிம்மத்தில் 4 கிரக சேர்க்கைகள் இருக்கின்றது. சூரியன் ஆட்சியாகவும், சூரியனுடைய நட்பு கிரகமான செவ்வாயுடைய சேர்க்கை, புதன் சுக்கரன் இந்த 4 கிரகங்கள் சிம்மத்தில் இருப்பதும், குருவுக்கு கேந்திரத்தில் அவர்கள் அமைந்திருக்கின்றார்கள். இவை செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி வரை. செப்டம்பர் 10 தேதி அன்று சுக்கரனாகப்பட்டவர் சிம்மத்தில் இருந்து கன்னிக்கு பெயர்ச்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறார். இருப்பினும் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி அன்று புதனாகப்பட்டவரும் சிம்மத்தில் இருந்து கன்னிக்கு பெயர்ச்சியாகி அங்கு அவர் ஆட்சி மற்றும் உச்சம் பெறுகிறார். எனவே சுக்கரனாகப்பட்டவர் நீச்சபங்க ராஜயோகம் என்ற யோகத்தை பெறுகிறார். சுக்கரன் புதன் சேர்க்கை மிக நல்ல பலன்களையும் யோக பலன்களையும் கொடுக்கும், அதுவும் கன்னியிலே. சனியுடைய பார்வையும் அவர்கள் பெறுகிறார்கள். செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி அன்று சூரியனாகப்பட்டவர் சிம்மத்தில் இருந்து கன்னிக்கு பெயர்ச்சியாகி சுக்கரன் சூரியன் மற்றும் புதன் சேர்க்கை பெறுகிறார்கள். மேலும் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி அன்று சனியாகப்பட்டவர் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். இதுவரை தனுசில் வக்ரமாக இருந்தவர் செப்டம்பர் 18 அன்று வக்ர நிவர்த்தி பெறுவது நல்ல மனநிலையை சனி பகவான் பெறுவதனால் பல்வேறு விதமான நற்பலன்களை கொடுப்பார். வக்ர நிவர்த்தி பெற்ற சனி பகவான் 10ஆம் பார்வையாக கன்னியிலே அமர்ந்திருக்கின்ற சுக்கிரன் புதனை பார்வை செய்வதும் நற்பலன்களை இந்த மாதத்தில் கிடைக்கப்பெறும். இவை செப்டம்பர் 18 முதல். செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி அன்று செவ்வாயாகப்பட்டவர் சிம்மத்தில் இருந்து கன்னிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இவைதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகங்கள். ஆண்டு கோள்களிலே எவ்விதமான மாற்றங்கள் இல்லை. சனி வக்ர நிவர்த்தி பெறுவது மட்டும்தான் இந்த மாதத்தில் ஒரு நற்செய்தியாக இருக்கின்றது. இவை இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக சஞ்சார நிலைகள். தற்பொழுது நாம் மதிப்பிற்குரிய மகர ராசி அன்பர்களுக்கான செப்டம்பர் மாத கோச்சார பலன்களை காணலாம். அன்புள்ள மகர ராசி அன்பர்களை, எந்த ஒரு விஷயத்தையும் நுட்பமாக ஆராய்ந்து செயல்களிலே வீரியமாக இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் நீங்கள். ஒரு பெரிய நிர்வாகியாக நீங்கள் இருப்பீர்கள். பல பேரை வேக வாங்கக்கூடிய திறமை திறன் உங்களிடம் இயல்பாக அதிகமாக இருக்கும். உழைக்கும் வர்க்கத்தின் பிரதிநிதியான சனீஸ்வர பகவானை ராசியாதிபதியாக பெற்றவர்கள் நீங்கள். அவரே உங்களுக்கு தனாதிபதி.
மேலும் அவரே உங்களுடைய தனம் வாக்கு குடும்பத்திற்கு அதிபதி என்பதால் வாக்கிலே எப்பொழுதும் இனிமை பக்குவம் இருக்கும். தட்டி கொடுத்து வேலை வாங்குவதில் உங்களுடைய கெட்டிக்காரர்கள் யாரும் இல்லை. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதிகள் என்று பார்க்கின்ற பொழுது கோணத்திற்கும் கேந்திரத்திற்கும் அதிபதியான சுக்கர பகவான் முதன்மையான யோக கிரகம். அதன் பிறகு பாக்கியத்திற்கு அதிபதியான புதன் பகவான் மற்றொரு யோக கிரகம். உங்களை பொறுத்தவரை நீங்கள் உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4, மேலும் திருவோண நட்சத்திரம் 4 பாதம், அவிட்ட நட்சத்திரம் 1 பாதம், 2 பாதம் உள்ளடக்கியதே உங்களுடைய ராசி. இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரை 6 அமர்ந்திருக்கின்ற ராகு, 11 அமர்ந்திருக்கின்ற குரு நற்பலங்களையும் மேன்மைகளையும் வெற்றிகளையும் கொடுப்பார்கள். மேலும் ராசியாதிபதியான சனீஸ்வர பகவான் 12 அமர்ந்தாலும் அவர் யோகாதிபதியான சுக்கரனுடைய சாரத்தில் இருப்பதும் மகர ராசியை பொறுத்தவரை 7.5 பெரிய அளவில் கெடுபலன்கள் செய்யாது. 12 ஒரு சுபருடைய வீட்டில் அமர்வதும் பிறகு 1 வந்தாலும் 2 வந்தாலும் ஆட்சி பெறுவதனால் மகர ராசிக்கு பொதுவாக ரிஷபராசி மகர ராசி போன்ற ராசிகளுக்கு 7.5 பெரிய அளவில் கெடுபலன் காணவில்லை என்னுடைய அனுபவத்தில். மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை ராசிக்கு யோகாதிபதியான சுக்கர பகவான் செப்டம்பர் மாதம் 10 அன்று உங்கள் ராசிக்கு பாக்கியத்துக்கு வருகிறார். 11 அன்று புதனாகப்பட்டவர் பாக்கியாதிபதி, அவரும் பாக்கியத்துக்கு வருகிறார். 5 பஞ்சமாதிபதியான சுக்கரனும் 9 பாக்கியாதிபதியான புதனும் சேர்க்கை பெற்று புதன் ஆட்சி மற்றும் உச்சம் சுக்கர நீச்ச பங்க ராஜயோகம் இவை உங்களுக்கு நற்பலன்களையும் மேன்மைகளையும் கொடுக்கும். 9 அமர்ந்திருக்கின்ற சுக்கரன் புதனாகப்பட்டவர் 3 பார்வை செய்வது முயற்சிக்குரிய வெற்றிகளையும் திட்டமிடுதல் சரியாக செயல்படுத்தி உழைப்பிக்கேற்ற நலன்களையும் பெறுவீர்கள். எந்த ஒரு செயலையும் வேகமாக தைரியமாக செயல்படுவீர்கள். அவை உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 3 சுக்கிரன் புதன் குரு பார்வை செய்வதும் அட்டமத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாயை 3 8 பார்வையாக பார்வை செய்வதும் முயற்சியிலே வெற்றி நிச்சயம். ஆனால் அட்டமத்தில் மாதத்தின் முற்பகுதியிலே சூரியனாகப்பட்டவர் ஆட்சியாக அமர்வது சனிக்கு ஜென்மப்பகை சூரிய பகவான். ஆகையால் உடல்நலத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வாகனத்தில் செல்கின்ற பொழுது சற்று ஜாக்கிரதை. 8 செவ்வாயாகப்பட்டவர் செப்டம்பர் மாதம் 25 வரையும் சூரியனாகப்பட்டவர் செப்டம்பர் மாதம் 17 வரையும் இருக்கிறார்கள். பிறகு சூரியனாகப்பட்டவர் 9 இடத்துக்கு வருகிறார். அங்கு புதனோடு சேர்க்கை பெறுவார். புதன் ஆதித்ய யோகம் என்ற யோகத்தை பெறுகிறார். ஆகையால் அவை உங்களுக்கு 8 3 பார்வை செய்வது விபரீத ஒரு ராஜயோகத்தின் நன்மையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. ஆகையால் இந்த மாதத்தை பொறுத்தவரை குரு ராகு சிறப்பாக இருக்கிறார்கள். சுக்கரன் புதன் பிற்பகலில் மிக அற்புதமாக இருக்கிறார்கள். இவை எல்லாம் உங்களுக்கு நற்பலன்களையும் மேன்மைகளையும் கொடுக்கக்கூடிய மாதமாக இம்ம மாதம் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் எத்தகைய பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சிரமங்கள் வந்தாலும் இறுதியில் லாபத்தை அடைந்து விடுவீர்கள். பெரிய அளவிலே செலவுகள் இருக்காது, தொழில் நட்டம் இருக்காது. இவை உங்களுக்கு மகிழ்ச்சியைத்தான் தரும். இந்த மாதத்தை பொறுத்தவரை வியாபார அபிவிருத்தி செய்யலாம் என்றாலும் வார்த்தையில் சற்று இனிமையும் கவனமும் வேண்டும். 8 அமர்ந்திருக்கின்ற சூரியன் செவ்வாயாகப்பட்டவர் கோபத்தை கொடுத்து விடுவார், முன் கோபத்தை காட்டி விடுவார். ஆகையால் வார்த்தையிலே சற்று இனிமை கனிவு இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நன்மைக்குரிய மாதமாக அமையும். பக்குவம் எந்த ஒரு விஷயத்திலும் விட்டு கொடுத்து தட்டி கொடுத்து செல்வது நல்லது. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நன்மைக்குரிய மாதமாக குரு மற்றும் ராகு சிறப்பாக இருப்பதால் நிச்சயமாக வெற்றியை தான் நீங்கள் இந்த மாதம் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய அதே சமயத்தில் வேகத்தையும் கொடுப்பார், முன் கோபத்தையும் கொடுப்பார். யார் என்றால் சூரியன் மற்றும் செவ்வாய். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது சூரியன் செவ்வாயாகப்பட்டவர் குருவுக்கு கேந்திரத்தில் வருகிறார்கள் மாதத்தின் முற்பகுதியிலே. அதன் பிறகு சூரியனாகப்பட்டவர் குருவுக்கு லாபத்துக்கு வரும் ஒரு வகையிலே உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும். கோபம் முன்கோபம் அவற்றை தவிர்ப்பதன் மூலம் ஒரு உற்சாகத்துக்குரிய ஒரு மாதமாக அனுதினமும் உங்களுக்கு அமையும். முடிந்தவரை அனுமன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். பெண்களுக்கென்று பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 11 இடத்தில் குரு இருப்பதும் 6 ராகு இருப்பதும் நன்மைகளையும் மேன்மைகளையும் கொடுக்கும். சனியாகப்பட்டவர் வகுர் நிவர்த்தி பெற்ற பிறகு குடும்பத்தில் இதுவரை இருந்த சஞ்சலங்கள் குழப்பங்கள் தீரும். மனக்கசவுகள் இருந்தால் அவற்றை விட்டு கொடுங்கள். இனி வருவதென்றால் நல்ல நாட்களாக, இனி வரும் நாள்கள் இனிய நாட்களாக அமையக்கூடிய நிலையிலே இந்த பாதத்தின் முற்பகுதியில் சற்று நிதானத்தை கடைபிடியுங்கள். உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்குமா என்றால் சற்று நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். உடல்நலத்தில் சற்று ஜாக்கிரதையாகவே இருக்க வேண்டும். குழந்தைகளால் நற்பலன்கள் இருக்கின்றது, மேன்மைகள் இருக்கின்றது. 5 சுக்கர பகவான் பிற்பகுதியிலே 9 இடத்தில் வந்து நீச்ச பங்க ராஜயோகம் வருவதால் குழந்தை பேர் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் 11 குருவாகப்பட்டவர் 5 இடத்தை பார்வை செய்வதால் இந்த மாதத்தை பொறுத்தவரை அதற்குரிய நற்செய்திகள் கிடைக்கும். புதுமண தம்பதிகளுக்கு இந்த மாதம் இனிமையான செய்திகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலையாக அமையும். மேலும் நீங்கள் தொழில் வியாபார உத்தியோகம் இருப்பவர்கள் அவற்றில் எல்லாம் எவ்விதமான பிரச்சனைகள் இல்லை, தன லாபமாகப்பட்டதும் உத்தியோகத்து சஞ்சலங்கள் இல்லை, வார்த்தையில் முன்கோபம் இல்லாமல் இருந்தால் உத்தியோகத்தில் ஒரு இனிய நாட்களாக அணிதினமும் உங்களுக்கு அமையும். திருமணம் ஆகாத பெண்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது குருபலம் அற்புதமாக இருக்கின்றது. தலத்திரக்காரர் என்று அழைக்கப்படுகின்ற சுக்கர பகவான்
பதினோராம் தேதி முதல் நீச்சபங்க ராஜயோகம் லாப 9 இடத்தில் இருப்பது நன்மைகளையும் மேன்மைகளையும் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. எனவே இந்த மாதம் திருமணத்துக்குரிய முயற்சிகளே எவ்விதமான காரிய தடை இல்லாமல் அனுகூலமாக முடியக்கூடிய சிறப்பான மாதம் இந்த மாதம். நீங்கள் தொழில் வியாபார உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தால் அவற்றெல்லாம் நிதான போக்கை கடைபிடித்தினால் நன்மைகளையும் மேன்மைகளையும் நீங்கள் பெறுவீர்கள். மனதில் சிறு சிறு குழப்பங்கள் இருக்கும், சஞ்சலங்கள் இருக்கும். ஏனென்றால் சனி 12 இருக்கின்றது. ஆகையால் ஆஞ்சநேயர் வழிபாடு, சனீஸ்வரர் வழிபாடு, பிரதோஷ வழிபாடு செய்து வந்தீர்கள் என்றால் எவ்விதமான சஞ்சலங்கள் உங்களுக்கு இல்லாத வண்ணம் இருக்கும். குறிப்பாக சனி பிரதோஷம் வருகின்ற நாளிலே தவறாமல் அன்றைய தினம் நீங்கள் சிவ வழிபாடு, லிங்க வழிபாடு செய்யுங்கள். மேலும் நந்தி வருமானையும் வழிபாடு செய்யுங்கள். இந்த மாதத்தை பொறுத்தவரை மாணவ கண்மணிகளுக்கு சிறப்புகளையும் மேன்மைகளையும் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. மாதத்தின் பிற்பகுதியிலே கல்விக்குரிய காரகனான முதன் பகவான் ஆட்சி மற்றும் உச்சம் பெறுவது, நன்மையும் மேன்மையும் பெறுவீர்கள். பெரியோர்கள், பெற்றோர்கள், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் கூறுகிற வழிகாட்டுதல் பின்பற்றுங்கள். ஏழரையால் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம், அவற்றை தவிர்ப்பது நல்லது. எவ்வாறு எனில் ஆஞ்சநேய வழிபாடு. இவ்வாறு பார்க்கின்ற பொழுது கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு இம்மாதம் சிறப்புகளையும் மேன்மைகளையும் பெறக்கூடிய அமைப்பாக சுக்கிரன் புதன் சேர்க்கையாகப்பட்டது அமைந்திருக்கின்றது. பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்திலே சுக்கிரன் புதன் சேர்க்கை பெற்றாலே கலைத்துறையிலே வெற்றிகள் பெறுவார்கள் என் அனுபவத்தை கண்டிருக்கின்றேன். ஆகையால் இந்த மாதம் கலைத்துறையிலே உங்களுக்கு மேன்மைகளையும் வெற்றிகளையும் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. அரசியல் துறையை சேர்ந்த அன்பர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதிரிகளுடைய காட்டம் அதிகமாக இருக்கும். தாக்கம் என்றால் அவர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். சற்று விட்டு கொடுத்து செல்லுங்கள், உங்களுக்கென்று ஒரு நேரம் வரும். மாதத்தின் பிற்பகுதியில் நன்மைகள் இருக்கின்றது. தசாபுத்தி யந்திரங்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை ஒரு முறை கண்டுகொள்வது நல்லது. முடிந்தால் ஒரு முறை திருநள்ளாறு சென்று வாருங்கள். இந்த மாதத்தை பொறுத்தவரை லாப சாணத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு, 6 அமர்ந்திருக்கின்ற ராகு, மாதத்தின் பிற்பகுதியில் 9 அமர்ந்திருக்கின்ற புதன் சுக்கிரன் ஆகியோர் இந்த மாதம் உங்களுக்கு எல்லா விதமான நற்பலன்களையும் மேன்மைகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மகர ராசி என்பவர்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் வருகின்ற சந்திராசம நாட்கள் எவை என்றால் 26/9/2019 காலை 6:20 முதல் 28/9/2019 காலை 6:30 வரை சந்திராசம நாட்கள். பொதுவாக மனோக்காரனாகப்பட்ட சந்திரன் அட்டமத்தில் அமர்வதும், உங்கள் ராசியை பொறுத்தவரை சிம்மத்தில் அமர்வதும், பகை கிரகமான சூரியனுடைய வீட்டில் மனோக்காரன் அமர்வதிலே மனதளவிலே குழப்பங்கள், சஞ்சலங்கள், எவை செய்யலாம் எவை செய்யக்கூடாது என்பதிலே சந்தேகங்கள் ஏற்படும். அவற்றை தவிர்ப்பதற்கு சற்று மௌனத்தையும் இறை வழிபாட்டுக்குரிய தினமாகவும் அமைத்துக் கொள்வதே நன்மை. இத்தகைய நாட்களிலே புதிய முயற்சிகள், புதிய ஒப்பந்தங்கள், வெளியூர் பயணம் செல்வது, வீடு மாற்றுதல், வாகனம் வாங்குதல், ஆபரணங்கள் வாங்குதல் போன்றவற்றை தவிர்ப்பதுமே சால சிறந்தது. இதுவரை நாம் பார்த்தது அனைத்து ராசி அன்பர்களுக்கான செப்டம்பர் மாத கோச்சார பலன்கள். கோச்சாரம் என்பது 30-40% தான் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் ஒவ்வொரு தனிநபருக்கான பலன்கள். ஆனால் ஒரு தனிநபருடைய அவருடைய தனிப்பட்ட ஜாதகம், பிறந்த நேரம், தேதி, மாதம், வருடம் மற்றும் பிறந்தடம் இவற்றின் அடிப்படையில் உங்களுடைய ஜாதகத்தில் வருகின்ற லக்னத்தின் வாயிலாக தசாபுத்தி அந்தரின் மூலமாகவே உங்களுடைய யோக பலன்கள் தெரிய வரும். உங்களுக்குரிய மந்திரம், எந்திரம், தந்திரம், ஜாதகம் தான் தெரிவிக்கும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு தெரிவிக்க முடியும். என்னை நீங்கள் தொடர்பு கொண்டாலும் உங்களுடைய ஜாதகத்தை கணித்து ஆராய்ந்து லக்னத்தின் வாயிலாக தசாபுத்தி அந்தரின் மூலமாக எத்தகைய யோக பலன்களை பெறுவீர்கள், நீங்கள் கூற வேண்டிய மந்திரம், எந்திரம், தந்திரம் எவை என்பதையும் நான் உங்களுக்கு எடுத்துரைப்பேன். என்னை தொடர்பு கொள்ள விரும்பும் பட்சத்தில் கீழே இருக்கின்ற அலைபேசி நிலையை நான் அழைக்கலாம். வாட்ஸ்அப்லையும் ஸ்கைப்பிலையும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இதுவரை என்னை ஃபாலோ செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் லைக் பட்டனையும் கிளிக் செய்து என்னை ஃபாலோ செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தில் சகலவிதமான மேன்மைகளையும் யோகத்தையும் சந்தோஷத்தையும் வெற்றியும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.